ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக சமைக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரிக்கெட்ஸ். இது ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். சரி வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை தோல் எடுத்து கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்ததுமே எடுத்துகிட்டு தண்ணி வடிச்சிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் எடுத்துருக்கேன், அதையுமே இந்த மாதிரி புடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் புடிசாக கட் பண்ணது. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, இதையும் வதக்கிடலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை சேர்த்துடலாம். இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இதை இப்போ வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, மஷ்ரூமில் இருந்து வர தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து ஆற விட்டுருங்க. இப்போ ஆறினதுக்கப்புறமா மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 4 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து திக் பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்டஃபிங்கை முதல்ல மைதா மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை மைதா மாவில் கோட் பண்ணிக்கலாம். திருப்பியும் பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். 2 தடவை இந்த மாதிரி கோட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ஆல்ரெடி வெந்தது தான். இப்போ எல்லா பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் கலர் வந்ததுமே இதை எடுத்துடலாம். ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை மயோனைஸ் கூட சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுருங்க.